வாங்க மாமா, வாங்க உட்காருங்கப்பா. பரவாயில்லம்மா. எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. என்னப்பா ரொம்ப டல்லா இருக்கீங்க? உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லைம்மா. நியாயமாக நான் இங்கே வந்திருக்கக்கூடாது. ஏன்னா என் நிலைமை அப்படி, சூழ்நிலை என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருச்சு. என்னப்பா சொல்றீங்க? அபி, நான் இந்த வீட்டுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். எவ்வளவோ பிரச்சனையிலையும் சூழ்நிலையிலையும் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வரும்போது என் மனசு துடிச்சு போச்சுமா. எப்படி உன் முன்னாடி நான் நின்று பேசுறேன்னு எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து மூடி மூடி பேசுறீங்க, ஒன்னும் புரியல. என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நான் அபியை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா, அபி இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு உன்னை என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா இப்போ பாஸ்கருக்கும் ரஞ்சனிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அங்க என்னன்னா அப்படி நேர்ல வந்து ஒப்புதல் தரணும்னு சொல்லிட்டாங்க. நான் அபிய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இது அநியாயமா இருக்கு. ஆமாம்மா, ஐ அம் சாரிம்மா. உங்க மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். எங்க அக்கா உங்களை அப்பான்னு தானே கூப்பிடும். அதை கேட்கும் போது நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரு வாரத்துல காலி பண்ணிட்டீங்களே. கடைசியில காரி ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிற அந்த குடும்பத்தால் தான் நீங்களும் நிரூபிச்சிட்டீங்களே. ஏன் இந்த மாதிரி? எங்க நீங்க நல்லவர், நியாயம் தெரிஞ்சவர் தானே உங்களை நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே நீங்க என்ன நினைச்சீங்க? அவ என்ன உங்ககிட்ட விளையாட்டு போமையா? ஆள் ஆளுக்கு வச்சு விளையாடுறதுக்கு. சித்தி பிளீஸ். அன்னைக்கு என்னடா அவளை கோர்ட்டுக்கு இழுத்து அசிங்கப்படுத்திருக்கீங்க, அப்புறம் வீட்டுல வச்சு பஞ்சாயத்து பண்ணி எழுதி கொடுக்க சொல்லிருக்கீங்க. அவளே எழுதி கொடுத்துட்டு இப்ப எல்லாத்தையும் தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப வீடு தேடி வந்து சாட்சி சொல்லவா கையெழுத்து போடுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா, அபியோட நிலைமை எனக்கு புரியுமா? நானா மனசு ஒப்பி இங்க வரல. பாஸ்கரும் அலமேலவும் உங்க மூஞ்சில முடிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இங்க வரல. சூழ்நிலை என்ன நெருக்கி கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்துமா. என் பொண்ணு பாவம் சம்பந்தே, என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு நிறையவே அனுபவிச்சுட்டா. இப்போ அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஆம்பளை புள்ளைய பெத்துட்டதால நீங்க ரெண்டாவது கல்யாணம்னு வந்து கூசாம சொல்ல முடியுது. அநியாயம் இல்லையா இது? என் பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபடும். உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு என் பொண்ணு அளவுக்கு அதிகமாவே அழுதுட்டா. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம் நினைச்சா, யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து அவளுக்கு அது ஞாபகப்படுத்தி அவளை நோகடிக்கிறாங்க. அம்மா, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அப்படி பண்ணுவாங்களா? கடைசியில நீங்களும் இப்படி. சம்பந்திமா, நீங்க சொல்றது நியாயம்தான். இந்த விஷயமா இந்த வீட்டுக்கு வேற யார் வேணா வந்திருக்கலாம், ஆனா நான் வந்திருக்க கூடாது. பாவம் அந்த பொண்ணு. நான் பெத்த பசங்களை விட என் மேல அதிகமா பாசமும் மதிப்பும் வச்சிருக்கா இந்த பொண்ணு. ஆனா இன்னைக்கு ஏன் சார்பா அவளையும் எதுவுமே பேச முடியாத நிலைமைக்கு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆண்டவன் என்ன நல்லா தண்டிப்பாருமா, தண்டிக்கணும் தண்டிக்கணும். எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்னடா பாஸ்கரா, உங்க அப்பா போன மனுஷன் இன்னும் காணோம். வந்துருவார்மா. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா தான்டா இருக்கு. என்ன சந்தேகம்? உங்க அப்பனுக்கு முதல்ல இருந்தே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அவர் பாட்டுக்கு இதான் சாக்குன்னு எங்கயாவது பீச் பக்கம் போய் யாரோ எக்கேடு கெட்டு போட்டோன்னு படுத்து தூங்கிட்டாருனா? அப்படிலாம் பண்ண மாட்டாருமா. அந்த ஆளு பண்ணுவார்டா. இத்தனை வருஷமா. வாயா, எங்கயா உன் மருமக? எங்க? என்னது மருமகனா? அப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? யோ, வெட்டித்தனமா பேசாத. கூப்பிட போனியே, என்ன ஆச்சு? கூப்பிட்டியா இல்லையா? நான் போய் கூப்பிட்டேன், ஆனா அபி வரல. வரலையா? போய் தானே சொல்றீங்க? நீங்க கூப்பிடவே இல்ல. நான் போய் சொல்றேன் அலமேலு, சத்தியமா சொல்றேன். நான் போய் கூப்பிட்டேன், ஆனா அபி வரல. என்னப்பா சொல்றீங்க? டேய் பாஸ்கரா, இந்த ஆள் போய் சொல்றாரா? எங்கயாவது போய் டீ கடையில உட்கார்ந்துட்டு வந்திருப்பாரு. இவர் போய் நிச்சயமா கூப்பிட்டுக்கவே மாட்டாரா? என்னப்பா பாஸ்கர், நான் போய் சொல்லல, சத்தியமா சொல்றேன். போய் கூப்பிட்டேன், ஆனா அபி வரல. சரி, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் கோவப்பட்டாங்க. எல்லாரும்னா எல்லாரும்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் தான் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. போய்டா போய், இந்த ஆளு போற மாதிரி போக்காட்டி நேரம் கழிச்சிட்டு வந்து இங்க கதை விட்டுட்டு இருக்காரா? ஏயா என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக நான் போய் சொல்றேனா? முதல்ல உங்ககிட்ட எதுக்கடி நல்ல பேர் வாங்கணும்? இல்ல உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிதான் நான் உயிரோட இருக்கணுமா? உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குற யாருமே நல்லவங்க இல்ல, உன் பிள்ளையும் சேர்த்தா. நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல, தயவு செய்து நீ எதுவும் பேசாத. வாழ்க்கையில தவறி போய் துரதிருஷ்டவசமா எனக்கு மனைவி ஆகிட்ட ஒரு பொம்பளை கிட்டையும் என் புள்ள கிட்டையும் நான் பேசுறேன், நீ ஏன் நடுவுல பேசுற? ஏயா போனியே என்ன விவரம்னு கேட்டா அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அபியை போய் பாத்தீங்களா? அதுக்கு அவ என்ன சொன்னா? இல்ல உண்மையை சொல்லுங்க, நிஜமா போனீங்களா இல்லையா? நான் போனேன் பாஸ்கர், போய் விஷயத்தை சொல்லி கூப்பிட்டேன். அபி வரல. ஏன் வரலன்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்னத்தை பதில் சொல்றது? நான் இங்கிருந்து போகும்போது கூனி குறுகிதான் போனேன், அங்க கூனி குறுகிதான் நின்னேன். என் மனசாட்சிய என்ன கொன்னுடுச்சுரா. இத்தனை வருஷமா நான் வாங்கின பேரு, மரியாதை, அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் எல்லாம் ஒரே ஒரு செகண்ட்ல நொறுங்கி போயிடுச்சுரா. அவங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்கடா. பாத்தியடா, தப்பா நினைச்சிட்டாங்களா? இந்த மனுஷனால தாங்கவே முடியலையா. புள்ளையோட கல்யாணத்தை மறந்துட்டு எதுக்கோ கவலைப்பட்டு இருக்காரு இந்த ஆளு. அத்தை, அந்த அபி வராததை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல, இந்த கல்யாணம் நிக்கிறதா முடிவுனா நிக்கட்டும். எனக்கு தொடர்ந்து ஏமாற்றங்கள் தான் விதினா அதுபடி நடக்கட்டும். நானும் ஒரு பொண்ணுதாங்கிறது பலருக்கு தெரியல. என்னோட நிலைமை பார்த்து யாருக்கும் பரிதாபம் வரல. இத்தனை நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னைக்காவது எனக்கு விடியும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா எதுவும் கிடைக்கல, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. இனி நான் எதுக்கு வாழணும்? ரஜினி, என்ன மணி அழாதமா? இந்த மனுஷன் என்னமோ அங்க போனாரா, அவ வரலன்னு சொன்னாலாம், என்னமோ இங்க வந்து நீளமா கதை விட்டுட்டு இருக்காரு. இவர் உண்மையிலேயே அங்க போனாரா என்னன்னு தெரியலீங்க. ஏன் சார், நீங்க அபியை பாத்தீங்களா? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அங்க போய் விஷயத்த சொன்னேன், ஆனா அபி வர விரும்பல. சரி, நானே போய் கூட்டிட்டு வரேன். டிரைவர் இருக்காருல்ல? ஐயோ நீ அழாதம்மா, அழாத ரஞ்சினி. போட வந்திருக்கேன் சார், கடைசி கையெழுத்து. வாமா. நான் தான் அபிநயா, மிஸ்டர் பாஸ்கரோட முதல் மனைவி. அப்படியா? ஏதோ கையெழுத்து போடணும்னு சொன்னீங்களா, அதை போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாம் மேடம், நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் வாங்குறதா இருக்கீங்கன்னு சொன்னார். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா? இல்லை சார். ஓகே, அப்போ நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன். அதில் 7 காரணங்கள் இருக்குது. அதில் நீங்கள் எந்த காரணத்தின் அடிப்படையில் இவரோட 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்கன்னு குறிப்பிடணும். அதாவது முதல் மனைவிக்கு உடல்நல குறைவு, மனநிலை சரியில்லை, தீராத வியாதி, குழந்தை பெற்றுக்க முடியாதது, இது மாதிரி இருக்கிற காரணங்களில் நீங்கள் எந்த காரணத்தை குறிப்பிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். இந்தாங்க, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களா? ஓகே மேடம், டேக் யுவர் ஒன் டைம். கொஞ்சம் வெளியில வரீங்களா ப்ளீஸ்?